வெல்கம் டு ஆல். ஃபீல்டில் இப்போ இன்டர்னல் ஆர்ட்ஸ் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் நிறைய அனுப்பியிருக்கீங்க, ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்மெட்டில் அனுப்புகிறீங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்டர்னல் ஆர்டர் க்ளோசிங் வந்து ERPல எந்த வித என்ட்ரியும் ONMR ஃபீல்டு ஆஃபீஸர்ஸருக்கு கிடையாது. IMSலையும் எந்த என்ட்ரியும் நம்ம பண்ண தேவையில்லை. IMS வெப்சைட்லேருந்து, அதாவது ஒர்க் ஆர்டர் வெப்சைட்லேருந்து என்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கு, பழைய எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படின்றத மட்டும் எடுத்து நாம் கொடுத்துருக்க ஃபார்மெட்டில் ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட்ரல் ஆஃபீஸுக்கு அனுப்பணும். அதில் IMSல எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி பார்க்குறோன்றது சொல்கிறேன். இப்போ இதுதான் நாங்கள் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்க ஃபார்மெட்டு. DCW எஸ்டிமேட்ஸை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி அனுப்ப வேணாம், ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அனுப்புங்க. மற்ற எல்லா எஸ்டிமேட்டுமே அனுப்புங்க. இப்போ இன்டர்னல் ஆர்டர் நம்பருக்கு அகெயின்ஸ்டாக என்ன பழைய IMS ஒர்க்கார்டர் நம்பர்ன்றது உங்கள் லிஸ்ட்டு இருக்கு இல்லையா, நீங்கள் வச்சுருப்பீங்க. அதை வச்சு இப்போ நம்ம எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து IMS வெப்சைட்டு ஓப்பன் பண்ணுறேன். IMS வெப்சைட்டு எப்போதும் போல் 192.168.150.73/WO ஸ்மால் லெட்டரில் போட்டு என்டர் தட்டினீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நான் இப்போ உங்களுடைய செக்ஷன் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏற்கனவே என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டோ அதே தான். அப்படி பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா நீங்கள் நம்ம கம்ப்யூட்டர் செக்ஷனுக்கு வாட்ஸ்அப்பு இல்லை மெயில் அனுப்புங்க, பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் ஒர்க் ஆர்டர் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒர்க் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக என்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்குன்னு தெரியணும். ஏன்னா நான் அப்லோடு பண்ண சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அவங்க அப்லோடு பண்ணி தரும்போது இந்த இன்டர்னல் ஆர்டருக்கு நம்பரை இந்த ஒர்க் ஆர்டர் நம்பர் தான் இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணிட்டேன். இது இப்போ நம்ம IMSல எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்கலாம்னு பார்க்கலாம். ஒர்க் ஆர்டர் அப்படின்ற மெனுவில் WO கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்க்ரீனில் வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சது தான் கண்ட்ரோல் F போட்டு இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ என்னுடைய இது இப்போ நான் சர்ச் பண்ணது 7 தான் இருக்குது. இதுக்கு நேராக ஒரு PDF சிம்பிள் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பேஜு கொஞ்சம் லோட் ஆகிட்டு வந்துடும். நம்ம அதில் என்னென்ன மெட்டீரியல்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்றது இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் அனுப்புகிறதா இருந்தால் இதை அப்படியே பிரிண்ட் எடுத்து கீழே அப்படியே சீல் வச்சு, ஆஃபீஸ் சீல் வச்சு கன்சர்ன் AER ரெடி வந்து சைன் பண்ணி அனுப்பலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெண்டிச்சரை தான் கேட்குறோம் இல்லையா மெயினாக. இப்போ முதல்ல நான் வந்து ஒர்க் ஆர்டர் நம்பரை பேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன ஒர்க் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்து சாங்ஷன் வேல்யூ என்னன்னு கேட்குது, நான் வெப்சைட்டில் பார்க்குறேன். சாங்ஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 224361, அதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஏற்கனவே அப்லோடு பண்ணும்போது நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதில் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அனுப்புகிறது எல்லாத்தையும் நாங்கள் இங்கே IMSல வெரிஃபை பண்ணிவிட்டு தான் ERPல க்ளோஸ் பண்ணுறோம். அதனால் கவனமாக அனுப்புங்க. ஏன்னா தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ அனுப்பியும் பிரயோஜனம் இல்லை, நாங்கள் அதை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். மறுபடியும் இதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுருப்போம். அதனால் கவனமாக IMS எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்துட்டு என்ட்ரி பண்ணுங்கள். ஓகே, ஆக்சுவலாக சாங்ஷன் வேல்யூ இது, அவங்க ERPல சாரி IMSல பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் இது, பேலன்ஸ் வந்து வேல்யூ வந்து இருக்குது. மேபி இது ERPல கூட பேலன்ஸ் ஜமா அவங்க வாங்கியிருக்கலாம். நீங்கள் ERPல வாங்கின மெட்டீரியல்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் இதில் போடணுன்னு அவசியம் கிடையாது. ஒன்லி IMSல வாங்கின எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும் இங்கே போடுங்க. ERPல உள்ளது நான் எங்களுக்கு இங்கே காமிக்கும். ஒர்க்கு ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னா கம்ப்ளீட்டட் போடுங்க. என்ன தேதியில் வந்து கம்ப்ளீட் ஆனிச்சோ அந்த தேதியை போடுங்க. வேறு எதுவும் ரிமார்க்ஸ் எதுவும் நீங்கள் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது இப்போ வேறு எதுவும் கிரெடிட் வந்து மூமெண்ட் டைப் 262 கொடுக்காமல் 202 எதுவும் கொடுத்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிசர்வேஷன் நம்பரு, மூமெண்ட் டைப்பு, என்ன மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்ஸாக இதில் போட்டுருங்க. இது மாதிரி ஒவ்வொரு நம்பரையாக ஃபில் பண்ணி அனுப்புங்க. IMS எக்ஸ்பெண்டிச்சர் மீண்டும் சொல்கிறேன், IMS எக்ஸ்பெண்டிச்சர் 0 போட்டிருந்தீங்கனாலோ இல்லை தவறாக இருந்துச்சுனாவோ அதை வந்து நாங்கள் அந்த இதை ஒர்க் ஆர்டர் க்ளோசிங்க்கு WSல கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து எது கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து க்ளோசிங்க்கு எடுத்துக்குவோம். எங்கள் சைடு உள்ள ப்ராசஸ்ஸை நாங்கள் பண்ணுவோம். அதனால் கவனமாக ஃபில் பண்ணி அஃபீஷியலாக எப்போதும் போல் கவரிங் லெட்டர் வச்சு த்ரூ ப்ராப்பர் சேனல் அனுப்பிடுங்க. மெயிலையும் எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.